உம்மை துரோகிகளாக சித்தரிக்க முற்படும் சிலர். ஒரு தமிழ் மகன் போராட்டத்திற்கு எதிரானவன் என்று தீர்ப்பளிக்கும் உரிமையை உங்களுக்கு யார் தந்தது? எங்களை குறை கூறும் முன் உங்கள் முதுகுகளை திரும்பி பாருங்கள். அப்புக்காத்து அரசியல்வாதிகளே, நீங்கள் போராட்டத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பது உண்மையா? எத்தனை காலம் அரசியலை காரணம் காட்டி எங்கள் காதுகளில் பூச்சுற்ற போகிறீர்கள்? கடிதம் இலக்கம் 4, டென்மார்க், 4/15/2/2021. அன்பு உறவே வணக்கம். கடிதம் 3 படித்திருப்பாய், நன்றி. ஆனால் அந்த கடிதம் நானும் நீயும் நினைத்ததை விட நம் மீது கோபமுள்ள நண்பர்களைத்தான் மிகவும் பாதித்திருக்கிறது. நம் மீது ஒரு பிழையை யார் கூறினாலும் அது சரியாக இருந்தால் அக்கணமே திருத்துகிறோம், தவறுக்கு மன்னிப்பு கோருகிறோம். ஆனால் நமது கடிதத்தை காவி சென்றவர்களோ தமது அப்புக்காத்து மூளையால் இரவு பகலாக யோசித்து பிழை பிடிக்கவே துடிக்கிறார்கள். நம் மீது குறை இருந்தால் அதை திருத்தாது மற்றொருனை குற்றவாளியாக்க முயலும் அவர்கள் அரசியல் வங்குரோத்து நிலையை நினைத்து சிரிப்பதா அழுவதா தெரியவில்லை. ஆனால் பாட்டிற்கு அடியெடுத்து தரும் புலவர்கள் போல அந்த கடிதத்தை எழுத அடியெடுத்து தந்த அவர்களுக்கு நன்றி கூறி ஆரம்பிக்கிறேன். கடிதம் 3 சொல்லப்பட்டதெல்லாம் சரி, ஆனால் அது போராட்டத்தை தவறு என்று கூறிவிட்டதாக தம் அப்புக்காத்து வாதத்தை முன்வைத்து நம்மை துரோகிகளாக்க முயல்கிறார்கள் அந்த நண்பர்கள். அவர்களிடம்தான் கேட்கிறேன், அன்பு நண்பர்களே, ஆளாளுக்கு தன்னிச்சையாக போராட்டத்தை கையில் எடுத்து ஒரு தமிழ் குடிமகனை போராட்டத்திற்கு எதிரானவன் என்று தீர்ப்பளிக்கும் உரிமையை உங்களுக்கு யார் தந்தது? ஒரு சரியான போராளி போராட்டத்தை தூக்கி தராசின் ஒரு பக்கத்திலும், தான் யாருக்காக போரிடுகிறானோ அந்த பொதுமக்களை மறுபக்கத்திலும் போட்டு அவன் போராட்டத்திற்கு ஆதரவா இல்லை எதிரா என்று ஒரு காலமும் நிற்க மாட்டான். ஏனென்றால் அவன் மக்கள் போராளி. ஒரு காலமும் மக்களுக்கு துரோகி பட்டம் கட்ட ஆசைப்பட மாட்டான். இதை அறியாத பேதைகள் அல்ல நாம். இன்னொரு தமிழனை போராட்டத்திற்கு எதிர் என்று கூற வியூகம் வகுக்கும் நண்பர்களே, நீங்கள் மேடை மேடையாக பேசிய உணர்ச்சி வசனங்கள் மிகவும் பழைய பாலாய் போய்விட்டதை மறந்து விட்டீர்களா? நண்பர்களே, உங்கள் முதுகை ஒரு தடவை திரும்பி பாருங்கள். நீங்கள் தியாகிகள் போல வசனம் பேசினாலும் உங்கள் நடத்தை நீங்கள் யார் என்பதை எமக்கு தெளிவாக காட்டுவதால் உங்கள் துரோகி பட்டங்களால் நாம் துவண்டு போவதில்லை. நீங்கள் போராட்டத்தை ஆதரிப்பதாக சொல்வது உண்மையென்றால் போராட்டத்தை பயங்கரவாத போராட்டம் என்று சட்டமியற்றிய பாராளுமன்றுக்கு எதற்காக போடீர்கள்? அங்கு போராட்டத்தை ஆதரிக்கவில்லை என்று ஏன் சத்திய பிரமாணம் எடுத்தீர்கள்? கை நிறைய சம்பளம் எடுத்து பஜிரோ ஜீப்பில் ஒய்யாரமாக பவனி வந்தபடி நீங்களே போராட்டத்தின் பிதாமகர்கள் என்கின்றீர்கள், இது சரியா? பாராளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் முழங்கிவிட்டு சிங்கள தலைவர்களுடன் மாத்தையா என்று கொஞ்சி குலாவும் போது போராட்டத்தை எப்படி மறந்து போகிறீர்கள் என்பதுதான் 72 வருடங்களாக தமிழர் அறியாத அதிசயமாக இருக்கிறது. நீங்கள் பெறும் வசதிகள் எல்லாம் போராட்டத்தை சரியென்று சொல்வதால் கிடைத்ததென்று எத்தனை காலம் காதில் பூசுற்ற போகிறீர்கள் நண்பர்களே? அது மட்டுமா, போராட்டத்திற்கு பயங்கரவாத பட்டம் கட்டி படையனுப்பி அளித்த நாடுகளிடமே நீதி கேட்டு ஜெனிவா செல்கிறீர்களே, நல்லது, போங்கள். நாம் குறை சொல்லவில்லை. அதே போராட்டத்தை அளித்த நாடுகளையே போராட்டத்தின் நீதிபதிகள் என்று துதிபாடுகிறீர்களே, அதையும் குறை சொல்லவில்லை. ஆனால் அதே வாயால் எல்லாம் இழந்து ஏதிலிகளாக நிற்கும் உன் மக்களை போராட்டத்தின் எதிரிகளாக்க உங்கள் விழிகளை உருட்டி
புது புது வழிகளை அன்றாடம் தேடுகிறீர்களே, அதுதான் உங்களை எமக்கு அடையாளம் காட்டுகிறது. உங்கள் நாக்குகளே போராட்டத்தை சரியென்று கூறுகின்றன, இதயங்கள் அல்ல என்பதை நீங்களே அறிவீர்கள். உங்களை விமர்சிக்கும் ஒரு தமிழன் போராட்டத்தை ஆதரிக்கிறான் என்று பகிரங்கமாக கூறினால் என்ன செய்வீர்கள்? திரைமறைவில் இருந்து போலீசை அனுப்பி சிறையில் போடுவீர்கள். எத்தனை பேர் உள்ளே இருக்கிறார்களோ யார் அறிவார்? மாறாக பொலிசிற்கு பயந்து போராட்டத்திற்கு எதிரென்றாலோ புலம்பெயர் தமிழருக்கு இரவோடு இரவாக போன் போட்டு துரோகி பட்டத்தை ஆகாயத்தில் பறக்க வைத்து விடுவீர்கள். இதனால் மக்கள் இராணுவத்திற்கு பயந்ததை விட இன்று உங்களுக்கே அதிகம் பயந்து ஊமைகளாகிவிட்டனர். அவ்வளவு ஏன்? தலைவரை கூட வருவார் வரமாட்டார் என்று இதே பெருங்கிடங்கில் சிக்க வைத்து 10 ஆண்டுகள் பதவியில் காலம் கடத்திய வீரர்களே, உங்களுடைய திறமைக்கு முன்னால் சாதாரண பொதுமக்கள் எம்மாத்திரம்? பாவம். வாதி, பிரதிவாதி, குற்றவாளி அல்லது சுற்றுவாளி என்பது உங்கள் அப்புக்காத்து நாணயத்தின் இருபக்கங்கள். தியாகி, துரோகி, இவை உங்கள் அரசியல் நாணயத்தின் இருபக்கங்கள். இதற்கு ஒரு காலத்தில் பெயர் இரட்டை வேடு அரசியல். ஆனால் இன்று அதற்கு இரண்டு தோணியில் கால் வைக்கும் மடைத்தன அரசியல் என்பதாகும். ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் என்பது பழைய கதை, இது புது யுகம். இன்றைய தமிழன் உங்கள் குருகுல பள்ளியின் அடிமை மாணவர்கள் அல்ல, அவர்கள் உலகத்தை பார்த்து விட்டார்கள். நாணயத்தை ஆகாயத்தில் சுழற்றி விட்டால் அதற்கு பக்கங்களே இல்லை என்பதை அறிந்து விட்டார்கள். அவ்வளவு ஏன்? சுழலும் நாணயம் கொஞ்சம் சரிந்து விட்டால் அதுவே சக்கராயுதமாகிவிடும் என்பதை படித்து விட்டார்கள். அதுதான் சர்வதேச அரசியல். அன்பான இளைஞனே, உன்னை துரோகியாகவும் தவறின் குற்றவாளியாகவும் சுண்டிவிடும் இவர்களிடம் உன்னை ஒரு தியாகியாக காண்பதற்கான 3வது பக்கம் இல்லை. என்றாவது உன்னை இவர்கள் தியாகி என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறாயா? இல்லை, போராட்டத்திற்கு எதிராக உன் மீது சேறு பூசுவதாக மிரட்டியபடி அதிகாரத்தை அனுபவிக்கும் இவர்களுடைய வரலாறு மிக நெடியது இளைஞனே. விழித்தழு, இன்று முதல் நீ சுண்டும் நாணயம் அல்ல, சுழலும் நாணயம். உன் அறிவு புதிய ஜனநாயக வழியில் பறக்கும் சக்கராயுதமாகட்டும். என்னருமை தமிழா, நாளை அல்ல இக்கணமே நீதான் உன் மாகாணத்தின் முதல்வன் என்று கருதி விழித்தழு. இந்த மண்ணில் ஜனநாயக வழியில் ஐநா சபை அங்கீகரித்த வழியில் தமிழ் அறத்துடன் எழுந்து நில். எதிரிகளை பழிவாங்காதே, மன்னித்து விடு. அவர்களுக்கும் நீதான் தலைவன். அவர்களுக்கு நல்வாழ்வு ஏற்படுத்த வேண்டியது உன் கடமை. பறக்கட்டும் உன் அறிவென்னும் சக்கராயுதம், விலகட்டும் இருள். மீண்டும் அடுத்த கடிதத்தில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். கீசேதுரை, டென்மார்க்கில் இருந்தார்.